முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். காலங்காலமாக பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த பழமொழியெலாம் உண்மையான அர்த்தம் இருக்கா? அதுக்கெல்லாம் என்ன உண்மையில் என்ன அர்த்தம்? ஆனை யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், அது என்ன? அது நிறையா பேர் யானைன்னா யானைன்னு நினைக்கிறோம், பூனைன்னா ஆ நெய், ஆ ப்ளஸ் நெய் அப்படின்னா பசு நெய், ஆ என்பது பசு, அதான் ஆண் நெய். பூனைக்கு ஒரு காலம்னா பூ, பூக்கள், பூக்களில் வர்ற நெய் அத்தேன். அதனால தான் பசுவோட நெய்யும் பூக்களோட தேனும் சொன்னது. எப்பவுமே இந்த பசுவோட நெய் சாப்பிட்றவன் குண்டா இருப்பான், பெருசாகிக்கிட்டே இருப்பான். அதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தா கனமாக இருக்கிறது. பூனைக்கு ஒரு காலம் வரும், இந்த பூனை பூவோட நெய்ன்ற தேன் சாப்பிடும்போது உடல் இளைக்கும், குண்டாகவும் இருப்பான் ஒல்லியாகவும் இருப்பான்றது. ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இதை எப்படி செஞ்சிட்டான்? அண்டா நீ உனக்கு ஒரு காலம் தான், எனக்கு ஒரு காலம் வரும். எல்லாமே அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்தியில் உடம்பு பிடிப்பான். அவனுக்கெல்லாம் பெரிய பணக்காரன்ப்பா, அவனுக்கு வசதி வந்துருச்சு, இன்னைக்கு செருக்காத்துறான், அது அர்த்தம் அது கிடையாது. அதனால் அர்ப்பனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் இதாங்க இதுக்கு விளக்கம். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்தியில் கொடை பிடிப்பான்னா பெரிய கோடீஸ்வரங்க, அவனுக்கு இன்றைக்கி பணம் வந்துருச்சு செருக்கில் தர்றான்ற அர்த்தம் கிடையாது. அர்ப்பனுக்கு என்பது அர்ப்பணித்து வாழ்வனுக்கு, பிறருக்காக அர்ப்பணித்து வாழ்வனுக்கு இறைவன் அர்த்தராத்திலும் கொடை கொடுப்பான், உனக்கு நல்லது செய்வான், உனக்கு புண்ணியங்களை கொடுப்பான்றதான். அர்ப்பணித்து வாழ்வனுக்கு அர்த்தராத்திலும் கொடை கொடுப்பான்றதான். நம்மால் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்தில் கொடை கொடுப்பான் மாத்திரம். இப்படி நிறையா விஷயம். அது கழுதைக்கு தெரியுமா? கற்பூர வாசனை. அது கற்பூர வாசனை தெரிஞ்சு என்ன, அது எது இண்டஸ்ட்ரியில் போய் படிக்க போகுது இல்லை ஐடி கம்பெனி போகுதா? எதவாவது ஒன்று சொல்கிறோம். கழுதைக்கு கற்பூர வாசனை எதுக்கு தெரியணும்? கழுதை வந்தது ஏதோ ஒரு காலத்தில், கற்பூரம் வந்தது இப்போ. ஆனால் அதுக்கு என்ன அழுத்த அர்த்தம்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுது கழுன்னு ஒரு புல் இருக்குது நம்ம விவசாயத்தில் பார்க்கும்போது, கழுன்னு ஒரு புல், அந்த புல்லை தச்சு பாய் தைக்கும்போது அதில் கற்பூர வாசனை அடிக்கும். இதான் விஷயம். கழுன்னு அந்த புல்லில் என்ன தைச்சாலும், பாய் தைச்சாலும் சரி, என்னென்ன விஷயங்கள் செய்கிறோமோ அதில் பூரா அதை தைக்கும்போது அந்த புல் அழுத்தப்படும் போது ஒரு கற்பூர வாசனை வரும். அதான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர, கழு தைக்கும்போது அந்த புல்லை தைக்கும்போது வாசனை வரும். இதெல்லாம் சொன்னோம்னா யாரை நம்புவீங்க? நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா இவெல்லாம் நான் சொல்லாமல் இருந்தது. ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணலாம், ஆனால் இன்றைக்கி ஒரே பொய் சொல்லி ஆயிரம் கல்யாணம் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் ஆகலை ஆகலைன்னு ஆயிரம் கல்யாணம் பண்ணுறேன். அதெல்லாம் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணுறது, ஆயிரம் பேரிடம் போய் சொல்லி ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா பரவாயில்ல, இன்றைக்கி மாதிரி ஃபோன் கிடையாது, அன்றைக்கி போய் சொல்லி சொல்லி தான். ஆயிரம் பேரிடம் சொல்லி கல்யாணத்தை பண்ணும். ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானாக வளரும். அது என்ன, எங்கேயோ பிறந்த ஒரு பொண்ணை கல்யாணி நீ வந்து அந்த பிள்ளையை நல்லா பாதுகாப்பாக வளர்க்கும் போது உன்னுடைய குழந்தை அவ வகுத்தில் வரும். அதான் ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானாக வளரும். அப்போ ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தான்னா அப்போ தாம்பிள்ளைனா கொடைக்கானலை வளர்க்க முடியக்கூடாது. இது ஒரு விஷயம். பழமொழிகள்லாம் மாறி மாறி வந்துச்சு சார். தை பிறந்தால் வழி பிறக்கும், 6 ஏக்கர் 7 ஏக்கர் நெல் போட்டிருப்பாங்க கிராமத்தில், பக்கத்து கிராமத்துக்கு போக முடியாது, ஏன்னா நெல்லுக்குள்ளே போக முடியாது இல்லையா, தெய்வமாக நினைப்பாங்க நெற்பயிரை. அப்போ தை மாதம் வந்தோன்னா அந்த கதிர் அறுத்துருவாங்க, பொட்டலாக இருக்கும் நிலம், அப்போ நடந்து போகலாம். அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாதம் ஆனோன்னா கதிர் அறுத்துருவாங்க பக்கத்து ஊருக்கு. இப்போ என்ன நினைக்கிறான், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு திண்ணையில் உட்காந்துருக்கான், தை பிறந்துருச்சு மாப்பிள இன்னும் என்ன அப்படின்னு கஞ்சிக்கலாம் போயிடுவேன். விஷயங்கள் ஒன்று. அது பாருங்கள், இன்னொரு பழமொழி சொல்லாமல் பாருங்கள், கல்லை கண்டா நாயை காணாம், நாயை கண்டா கல்லை காணாம். கோயில் சிற்பங்களில் பைரவர் சிலையெல்லாம் பாருங்களேன், நாயோட சிற்பம் வரைஞ்சிருப்பாங்க, அப்படியே அசல் நாய் மாதிரியே இருக்கும் சார், நிசத்திலே ஒரு நாய்க்குட்டி படுத்துருக்க மாதிரியே இருக்கும். அப்போ அந்த இடத்துல கல்லே தெரியாது, நாய் தான் தெரியும். இப்படி நிறையா பழமொழி சார் மாற்றி மாற்றி அதுக்கு பொருள் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் தான் பொருள். அரசன் நம்பி புருஷனை கைவிட்டது, அது என்னது? சில பாருங்கள் அரச மரத்தை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தை பிறக்கிறக்காக அரச மரத்தை சுற்றுறது. நீ அரச மரத்தை சுற்றுனதுக்கு உங்கள் புருஷன் கூட சந்தோஷமாக அவரோட பேசிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்தாலே குழந்தை. அதெல்லாம் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டதா, விட்டுட்டு குழந்தை வேணா எப்படி கிடைக்கும்? இப்படி எல்லா பழமொழிக்கும் உண்மையான அர்த்தங்கள் உண்டு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறாம. மாமியார் உடைத்தால் மண் குடம், மருமம் உடைத்தா பொன் குடம். உடைச்சால் அது மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். இப்படி நிறையா விஷயம் இருக்குது சார், அதெல்லாம் தொடர்ச்சியாக நிறையா பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம், ரசிக்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.